हेलो वीवर्स, वेलकम टू तमिल हरित क्रिएशन चैनल। थोर गॉड ऑफ थंडर, थोर द गॉड बॉम्ब पार्ट 5 वीडियो ले निकी रुकों। सो थोर गॉड ऑफ थंडर ला थोर द गॉड बुचर, थोर द गॉड बॉम्ब அப்படிங்கற காமிக் இஷூஸ் ஆல்ரெடி நிறைய एक्सप्लेन பண்ணிருக்கோம். சோ அதோட பிளேலிஸ்ட் வந்து நம்ம கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ அதைய எல்லாத்தையும் வரிசையா அந்த ஆர்டர்ல செக் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ வாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் வந்து எபிசோட் 4 ஓட எண்டிங்ல இருந்து தொடங்குது. சோ எபிசோட் 4 ல நம்ம கோர் த காட் பூச்சர் மூணு வெர்ஷன் ஆஃப் தோர், ஓல்ட் கிங் தோர், மிடில் ஏஜ் தோர், அதே மாதிரி நம்ம யங் தோர், மூணு பேர்த்தையும் வந்து என்ன பண்ணிருப்பாருனா தோக்கடிச்சிருப்பாரு. நம்ம ஓல்டு கிங் தோர் அதே மாதிரி மிடில் ஏஜ் வர்த்தி தோர், ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த கிரகம் வெடிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த வெடிச்சிட்டு இருக்க கிரகத்துக்குள்ள விழுந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் அந்த கிரகத்தோட சர்ஃபேஸில் வந்து நம்ம கோர் த காட் பூச்சர் நம்ம யங் தோரோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போவார். ஸோ எங்கே இழுத்துட்டு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காட் பாம்ப் கிட்ட. ஸோ அந்த காட் பாம்ப் கிட்ட நம்ம யங் தோரை வந்து இழுத்துட்டு போவார். ஸோ அப்படி இழுத்துட்டு போகிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோர் த காட் பூச்சரோட ஒய்ஃப் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீ கடவுள்கள் கூட சண்டை போட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன், என்ன கடவுள்கள் எல்லாத்தையும் நீ தோக்கடிச்சிட்டியில, உனக்கு எந்த காயமும் ஏற்படலை இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃபு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த காட் பாம்பை நீ இப்போ ஆக்டிவேட் பண்ண போறியா, அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம கோர் கிட்ட கேட்க, நம்ம கோர் இருந்துட்டு ஆமாம் அதுக்கான நேரம் வந்துருச்சு, நீ இப்போ உள்ள போயிட்டு வெயிட் பண்ணு, நான் அந்த காட் பாம்பை ஆக்டிவேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோர் த காட் பூச்சர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் அவரோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் வந்து எனக்கு வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல கணவராக இருந்திருக்க, நான் வந்து அந்த கடவுள்கள் இல்லாத உலகத்தை வந்து பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவனான கோர் த காட் பூச்சரை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாழ்த்தி சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவி வந்து தெரியாதனமாக ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. என்ன வார்த்தையை சொல்லிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா கடவுள்களையும் இறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு கடவுள்னா அது நீ மட்டும்தான், நீ தான் எனக்கு ஒரு கடவுளாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க அவங்க ஒய்ஃபு. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம கோர் த காட் பூச்சருக்கு செம டென்ஷன் ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர் த காட் பூச்சர் கடவுள்களில் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. ஒரு காலத்துலேயும் அவர் வந்து கடவுளாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்க மாட்டார். ஸோ அதான் ஒரு ரீசனால் அவரை கடவுள்னு சொன்னால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இதை வந்து அவங்களோட ஒய்ஃப் தெரியாதனமாக சொன்னதுக்கப்புறம் நம்ம கோர் த காட் பூச்சர் டென்ஷன் ஆகிடுவார். நீ இப்போ என்ன சொன்ன, என்ன கடவுள்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒய்ஃபை பிடிச்சி இழுத்து, இந்த மாதிரி நான் யாருக்கும் கடவுளாக இருக்க விரும்பவே மாட்டேன் என்றைக்குமே, ஸோ நான் யாருக்கும் கடவுளாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃப் சீரியஸாங்க. ஸோ நம்ம கோர் த காட் பூச்சர் இந்த இடத்துல அவரோட ஒய்ஃபையே கொண்டுடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தன்னோட ஒய்ஃபையே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல கொண்டுடுறாரு. ஸோ கொண்டுட்டதுக்கப்புறம் நம்ம யங் தோரை பிடிச்சி திருப்பி அந்த காட் பாம்பு இருக்க இடத்த இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவரோட மகன் வந்துடுறான். ஸோ வந்ததுக்கப்புறம் அம்மா எங்க, அம்மா இந்த மாதிரி நீங்கள் காட் பாம்பை ஆக்டிவேட் பண்ணுறப்ப இந்த இடத்துல இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க, அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க, உங்கள் அம்மா பாரு அந்த டவரில் எங்கேயாவது இருப்பாங்க, நீ அங்கே போயிட்டு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பையன்கிட்ட அந்த உண்மையை சொல்லாமல், அவங்க அம்மாவை கொன்ன உண்மையை சொல்லாமல் நம்ம கோர் த காட் பூச்சர் வந்து நம்ம யங் தோரை பிடிச்சி இழுத்துட்டு திருப்பி அந்த காட் பாம்பை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த சமயத்தில் அந்த பையன் வந்து கோரோட பையன் வந்து அவங்க அம்மாவை தேடி போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட கை வந்து அவன் கண்ணுக்கு தென்படுது. ஸோ தென்பட்டதுக்கு அப்புறம் அங்கே கிட்ட போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்க அம்மா வந்து சாகரிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ அவங்க அம்மாவை கொண்டது தான் அப்பன் தான் அப்படிங்கிற அந்த உண்மையே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சீன்லேருந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோர் த காட் பூச்சர் நம்ம யங் தோர அந்த காட் பாம்பை நோக்கி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த காட் பாம் வந்து எப்படி அவர் உருவாக்குனார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம யங் தோர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த சீரீஸில் தோர் த காட் பூச்சர் அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா செட்ராக் அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து நம்ம பேசியிருப்போம். ஸோ அந்த செட்ராக் அப்படிங்கிற அந்த கடவுளை தான் ஒரு கேவில் நம்ம ஒர்த்தி தோர் மிடில் ஏஜ் தோர் கண்டுபிடிச்சிருப்பார். இந்த செட்ராக் அப்படிங்கிற இந்த கடவுள் வந்து அவர் எதுக்கான கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் பாம். ஸோ அந்த பாம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு சின்ன கடவுள் மாதிரி. ஸோ அவர் வந்து இந்த பாம் உருவாக்குறதும் சரி, சின்ன சின்ன ஃபயர் ஒர்க்ஸ் உருவாக்குறதுல அவர் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவரோட ஹெல்ப் மூலிமா, அவரோட டிசைன் மூலிமா தான் நம்ம கோர் த காட் பூச்சர் பார்த்தீங்கன்னா அந்த காட் பாம்பை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ அந்த காட் பாம்போட சென்டரில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டர் காடோட இதயம். ஸோ இந்த எல்டர் காடோட இதயத்தை தான் என்ன பண்ணியிருப்பார்னா நம்ம கோர் த காட் பூச்சர் பாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த டைம் கடவுளோட அந்த குரோனக்ஸ் அப்படிங்கிற பிளானட்டில் அந்த டைம் கடவுள்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரத்தத்தை யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு எல்டர் கடவுளோட இதயத்தை கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த சென்ட்ரலில் அந்த எல்டர் காடோட இதயம் இருக்குது. அந்த பாமை சுற்றி வந்து அந்த செட்ராக்ஸ்,
அப்படிங்கிற அவரோட டிசைன் மூலமா அந்த குரோனக்ஸ் அப்படிங்கிற அந்த டைம் கடவுள்களோட ரத்தம் வந்து பாஞ்சிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த டைம் கடவுள்களோட ரத்தத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம கோர் த காட் பூச்சர் அந்த காட் பாமை ஆக்டிவேட் பண்ண போறாரு. எதனால் அந்த டைம் கடவுள்களோட ரத்தத்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் கடவுள்களோட ரத்தத்தை யூஸ் பண்ணி பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு எந்த டைமுக்கு வேணாலும் ட்ராவல் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி இவர் இந்த பாமை வெடிக்க வச்சார்னா, இந்த மார்வல் யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதே மாதிரி கடைசியாக முடிகிற வரைக்கும் இருக்கிற எல்லா கடவுள்களையும், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற எல்லா டைம்லைனில் இருக்க கடவுள்களையும் அந்த பாம் வந்து கொன்னுடும். ஸோ அப்படிங்கிற இந்த ரீசனை வந்து நம்ம கோர் த காட் பூச்சர் வந்து நம்ம யங் தோர்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் ஏஜ் தோர் பாத்தை நோக்கி விழுந்துட்டு இருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ விழுந்துட்டு இருக்கப்போ ஒரு சின்ன பாறையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாரு. ஸோ அங்கே வந்து அந்த கோர் த காட் பூச்சரோட அந்த பையன் வந்து அங்கே வந்துடுவான். வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மிடில் ஏஜ் தோர்கிட்ட, இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து முன்ன வந்து ரொம்பவே ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார், இப்போ அவர் ரொம்பவே கெட்டவராக மாறிட்டார். எந்த அளவுக்கு கெட்டவராக மாறிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அம்மாவையே அவர் கொண்டுட்டார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போ இந்த மிடில் ஏஜ் தோர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இங்கே இருக்காத, உனக்குன்னு வேறு யாராவது ரிலேஷன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு இந்த கிரகத்தை விட்டு உடனடியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை வார்னிங் பண்ணிட்டுருக்காரு நம்ம மிடில் ஏஜ் தோர். அந்த வார்னிங் பண்ணிட்டுருக்க அதே சமயத்தில் அந்த சின்ன பையன், கோரோட பையன் திருப்பி நம்ம மிடில் ஏஜ் தோர்கிட்ட கேட்டுட்ருக்கான், இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து முன்ன நல்லவராக இருந்தார், இப்போ அவர் வந்து செத்துட்டார். ஸோ அவருக்குள்ளே இருக்கிறது அந்த கடவுள்களை கொல்லணுங்கிற அந்த வெறி ஒன்று மட்டும்தான் அவருக்குள்ளே இன்னமும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம மிடில் ஏஜ் தோர் அந்த பாறையிலிருந்து நழுவி திருப்பி பாதாளத்துக்கு விழுகிற மாதிரி போயிடுவார். அப்போ போயிட்டு இருக்கப்போ நம்ம கோரோட பையன் அவனை என்ன பண்ணுவோம்னா, நம்ம மிடில் ஏஜ் தோருக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ மிடில் ஏஜ் தோரை அந்த குழியிலேருந்து தூக்கி மேலே தூக்கி விட்டுருவான். ஸோ மேலே தூக்கி விட்டதுக்கப்புறம் அந்த கோரோட பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவை நீ எப்படியாவது கொண்டுடு, எங்கள் அப்பா ரொம்பவே கெட்டவராக மாறிட்டார், எனக்கு வந்து எப்படி கடவுள்களை வழிபடணும் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாது, பட் நான் இப்போ உங்ககிட்ட உன்னே ஒரு விஷயத்தை மட்டும் வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பாவா எப்படியாவது நீ கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர் த காட் பூச்சரோட பையன் வந்து நம்ம மிடில் ஏஜ் தோரை காப்பாற்றிட்டு இந்த மாதிரி மிடில் ஏஜ் தோர்கிட்ட சொல்லிடுறான் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட் பாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இந்த காட் பாம்புக்குள்ளே எல்டர் காடோட ஒரு இதயம் இருக்குது, பட் அதுக்கப்புறம் அந்த பாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கடவுளோட இதயம் வந்து நம்ம கோர் த காட் பூச்சருக்கு வேணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்ம யங் தோரை வந்து அந்த காட் பாம் கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ நம்ம யங் தோரை அந்த காட் பாம்கிட்ட கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவரோட இதயத்தை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யங் தோர் இருந்துக்கிட்டு என் இதயம் வேணும்னா முதல்ல நீ உன் கண்ணை பிடுங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கோர் த காட் பூச்சரோட கண்ணை அவர் வாயால் கடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ வாயால் கடிச்சிட்டு இருக்க இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம கோர் த காட் பூச்சர் நம்ம யங் தோரை அந்த இடத்துலேருந்து தூக்கி அடிச்சிடுறாரு. ஸோ தூக்கி அடித்தோடனே நம்ம யங் தோர் அந்த காட் பாமை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து விழுகிறாரு. அப்படி வெளியில் வந்து விழுகிறப்ப அவரோட ஒத்த கண், அந்த கோர் த காட் பூச்சரோட ஒரு கண்ணையும் வாயால் கடிச்சிட்டே எடுத்துகிட்டு வந்துடுறாரு ஓகேங்களா. ஸோ இந்த சமயத்தில் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யங் தோர் மிடில் ஏஜ் நம்ம யங் தோர் இங்கே இருக்காரு, நம்ம மிடில் ஏஜ் தோர் அதே மாதிரி ஓல்டு கிங் தோர் ரெண்டு பேரும் அந்த இடத்துல பாதாள உலகத்தில் மாட்டிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துலேருந்து திருப்பி மேலே சர்ஃபேஸ் வந்துடுறாங்க அவங்க சுத்தியோட ஹெல்ப் மூலமா. ஸோ இந்த சமயத்தில் நம்ம யங் தோர் கீழே போனதுக்கப்புறம் நம்ம கோர் த காட் பூச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அவரோட பெர்சேக்கரை கூப்பிட்டு, அந்த பெர்சேக்கர் படையை கூப்பிட்டு, அதில் ஒருத்தர் அந்த கிரகத்தில் ஏகப்பட்ட அடிமை கடவுள்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த அடிமை கடவுள்களில் ஒரு கடவுளோட இதயத்தை வந்து பிடுங்கிடுறாரு. அதை அந்த ஏதோ ஒரு கடவுளோட இதயம் இருந்தால் போதும் அந்த பாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த பாம் ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த சமயத்தில் நம்ம ஓல்டு கிங் தோர், மிடில் ஏஜ் தோர் ரெண்டு பேரும் அந்த பாம்பு குளிர நுழைஞ்சிடுறாங்க. பாம்பு குளிர நுழைஞ்சி அங்கே கோர் த காட் பூச்சர் கூட நம்ம ஓல்டு கிங் தோர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அங்கே இருக்க அப்போ அந்த ஒர்த்தை தோர், மிடில் ஏஜ் தோர் வந்து இந்த பாமை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது நம்ம ஓல்டு கிங் தோர்கிட்ட கேட்க, இந்தான்னு சொல்லிட்டு அவரோட நம்ம ஓல்டு கிங் தோர் அவரோட சுற்றி திருப்பி நம்ம மிடில் ஏஜ் தோர்கிட்ட, ஒர்த்தி தோர்கிட்ட தந்துடுறாரு. நீ என்ன பண்ணுவ, சுத்தியால் எப்பவும் அடிப்பீல, அதே மாதிரி இந்த இந்த பாமை அடித்து இந்த பாமை எப்படியாவது இன்ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம மிடில் ஏஜ் தோர் ரெண்டு மியோல் மியர் ஹேமரோட வச்சுட்டு அந்த பாமை ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டு இருக்க இதோட இந்த சீசன், இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த பாமை எப்படி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா.